இந்திய சினிமாவை கொண்டாடும் அளவுக்கு நேத்து மார்ச் 25 பிரம்மாண்டமா வெளியான திரைப்படம் தான் RRR. SS ராஜமௌலி இயக்கத்துல ராம் சரண், ஜூனியர் NTR முதன் முதலா இணைஞ்சு இந்த படத்துல ஒன்னா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பார்க்க ரசிகர்கள் பல வருடங்களா காத்து கொண்டு இருந்தாங்க. இப்போ பெரிய அளவுல படத்துக்கு வரவேற்பு கிடைச்சிருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆகி முதல் நாள்லயே கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் உலகம் முழுவதும் வசூல் பண்ணிருக்கு. இந்த படத்துல SS ராஜமௌலியின் கதை, பிரம்மாண்டம், 2 முக்கிய நடிகர்கள் என படத்துல கொண்டாட நிறைய விஷயங்கள் இருக்கு. பாலிவுட் படங்கள் எது வந்தாலுமே பாதி மோசமான விமர்சனத்தை கொடுப்பவர் தான் கமல்கான். இவர் RRR படம் பார்த்துட்டு NTR ராம் சரணை தூக்கி வச்சுக்கிட்டு அவர் துப்பாக்கி வைத்திருக்கும் 1000 நபர்களோட சண்டை போடுவார். இவ்வளவு முட்டாள்தனமான காட்சிகளை தென்னிந்திய ரசிகர்களால மட்டும்தான் ரசிக்க முடியும் அப்படின்னு மிக மோசமான ட்விட்டு போட்டிருக்காரு. சோ இதை பார்த்த மத்த ஆடியன்ஸ் எல்லாருமே இவரை கேவலமா திட்டிக்கிட்டு இருக்காங்க.